சிட்னியில் நேற்று நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 66 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 374 ரன் எடுத்தது. அந்த அணியின் ஆரோன் ஃபின்ச் அதிகபட்சமாக 114 ரன்னும் ஸ்மித் 105 ரன்னும் எடுத்தனர். இந்திய அணி சார்பில் முகமது ஷமி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 375 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 308 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 90 ரன்னும் ஷிகர் தவான் 74 ரன்னும் எடுத்தனர். கேப்டன் விராட் கோலி உள்ளிட்ட மற்ற வீரர்கள் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்தனர். ஆஸ்திரேலியா சார்பில் ஆடம் ஜம்பா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த வெற்றியை அடுத்து 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது. இதையடுத்து 2வது ஒருநாள் போட்டி சிட்னியில் நாளை நடைபெறவுள்ளது.